சற்று முன் ஆளுநர் ரவி ராஜினாமா. தமிழகத்தின் புதிய ஆளுநர் இவர்தான். ஜனாதிபதி அறிவிப்பு. அதாவது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் ஜூலை மாதத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் புதிய ஆளுநரை நியமிப்பது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் ஆலோசனை செய்து வந்தது. அந்த வகையில் ஆர் என் ரவி 1976 இந்திய காவல் பணியில் சேர்ந்தார் மற்றும் கேரள கேடருக்கு ஒதுக்கப்பட்டார். இவர் உளவுத்துறை அதிகாரியாகவும் செயல்பட்டு வந்தார். மேலும் மேகாலயா மற்றும் நாகாலாந்து ஆளுநராக 2019 முதல் 2021 வரை பணியாற்றியுள்ளார். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் திமுக அரசு பதவியேற்ற பிறகு புதிய ஆளுநராக 2021 தமிழக ஆளுநராக பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டார். அதேபோல் ஆரம்பத்தில் தமிழக அரசிற்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே சுமூகமான உறவு நீடித்த நிலையில் நீட் மசோதாவை கிடப்பில் போட்ட பிறகு மோதல் தொடங்கியது. ஆளுநர் அணித்த தேநீர் விருந்தை தமிழக அரசு புறக்கணிப்பதும், இதேபோன்று ஆளுநர் ரவியும் அரசு விழாக்களில் தமிழக அரசுக்கு எதிராக கருத்துக்களை கூறுவதும், பட்டமளிப்பு விழாவில் RSS சித்தாந்தங்களை பரப்புவது என அரசியல் கட்சிகளால் குற்றம் சாட்டப்பட்டார். அடுத்ததாக தமிழக சட்டப்பேரவையில் தமிழக அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்த ஆளுநர் உரையை வாசிக்காமல் 2 சட்டசபையிலிருந்து வெளியேறினார். மேலும் தமிழ்தாய் வாழ்த்திற்கு பதிலாக தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்ற கருத்தை கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். தமிழ்நாடு என்று அழைத்து வந்ததை தமிழகம் என மாற்ற முயற்சித்தார். இதனால் ஏற்பட்ட கண்டனங்களை தொடர்ந்து அந்த முடிவிலிருந்து பின்வாங்கினார். இதே போன்று பல்வேறு சர்ச்சை கருத்திற்கு சொந்தக்காரரான ஆர் என் ரவியின் பதவிக்காலம் ஜூலை மாதத்தோடு முடிவடைகிறது. எனவே தமிழகத்திற்கு புதிய ஆளுநரை நியமிப்பதற்கான பணிகளை உள்துறை அமைச்சகம் தொடங்கியது. தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த பாஜக மூத்த தலைவர்களை ஆளுநர் பொறுப்பில் நியமிக்கலாமா என்ற தகவலும் வெளியானது. அதே நேரத்தில் ஆளுநர் ரவியின் பதவிக்காலத்தை மேலும் 5 நீட்டிக்கலாமா என்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தமிழகத்தின் புதிய ஆளுநரை ஜனாதிபதி தேர்வு செய்துவிட்டதாகவும், அநேகமாக கோவா ஆளுநர் PS ஸ்ரீதரன் பிள்ளை தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவலை ஜனாதிபதி திரௌபதி முர்மு விரைவில் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.